மிஸ்டர் ஆக்ஸ்போர்ட் டீம், இந்த பதிவை மிகவும் வருத்தத்துடன் பதிவு செய்கிறோம். அதேதான் எனக்கு பண்றது. எப்படி இருக்கும்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் பண்றார் நீ, அதாவது ஒரு பாடி கால், இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, வர்ஜினிட்டி இஸ் நாட் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ், ஈவன் ஃபார் பாய்ஸ் டு பி. ஓகே 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 ஓகே. வி ஐ ரெக்ரெட் ஃபார் வாட் ஹேப்பன். ஐ ரெக்ரெட் நவ. டு யூ திங்க் தட் ஐ அம் ஸ்லீப்பிங் பீஸ்ஃபுல்லி? Do you think that I am sleeping peacefully? Na thoongi romba naala. See how many hardships after that, what has happened, how many I have faced, lot of hardships. Hello. Hello. Sorry sir. Sorry sorry amma, idhu puttaanga. What about your family members? Everyone is safe? You were talking to Vidyashri and Swati also like this way only, no? No. They told me that you did so. No. Promisely, I have not done like that. See, Swati kitta what I told her, Swati can... Please Swati, what about Vidyashri then? Vidyashri also, I told her. லூசு மாதிரி பேசாத பொண்டார் நீ. வித்யாஸ்ரீ கிட்ட டில் ரீசென்ட்லி ஐ அம் நாட் டாக்கிங் பிகாஸ் ஐ குடன்ட், பட் எப்பவுமே ஐ யூஸ் இட் டு வாட் யூ கால் மேக் ஹர் ஆங்கிரி. உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன், ஈவன் ஐ டோல்ட் இந்த மாதிரி இப்படி பொண்டார்னி கிட்ட தான் பேசிட்டு இருந்தோம்னு சொன்னாங்க கடுப்பானா. ஐ டோல் லைக் தட் ரைட். ஸோ வாட் ஐ வாஸ் டூயிங் இஸ் ஜஸ்ட் ஐ மேட் and you know that what are all the things I spoke to her. Then how can you ask that too kame varamating the thinking about all this? Then how can you ask such a question? Indha mari sonna indha mari nee ellarum poitaanga vidyashri call panna yaar irukka abin ketta pondarne irukka avan mattum irukka la abin ketta ama naanga rendu per pesikittu irukkom thamma kadupaita kaandaita abin illa na sonnad illaya. சொல்லிருக்கீங்க, பட் ஷி ஹஸ் டோல்ட் மீ சம்திங் எல்ஸ் ஆல்சோ தட் வாட் ஹவ் யூ ஸ்போக்கன் வித் ஹர். சம்திங் எல்ஸ் ஐ ஹவ் நெவர் ஸ்போக்கன். சோ டு யூ வாண்ட், பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி, ஆஸ் திஸ் இஸ் எ நியூ மொபைல், ஐ டோன்ட் ஹேவ் எனி சாட் பேக் அப் ஆர் நதிங். சி பண்ணார் நீ ஒரே ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், ஐ speak to everyone literally. I tease them. I mean, teasing in the sense doesn't mean in the way to hurt them. I normally play with them. I normally use it to talk with them literally. It doesn't mean that I talk to them everyone in a wrong perspective. Okay. The only thing where I have slipped is in the case of you. Okay, 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 okay
And one thing, again and again, the choice of your words is very, very hurting, Pandar. Please, Mithun sir, pesa ilunga. அதேதான் எனக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த ஒரு நிமிஷம் பண்ற நீ அதாவது ஒரு பாடி கால் இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே வர்ஜினிட்டி இஸ் நாட் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் ஈவன் ஃபார் பாய்ஸ் டு பி ஹியர் ஓகே 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 வி ஐ ரெக்ரெட் ஃபார் வாட் ஹேப்பன் ஐ ரெக்ரெட் நவ டு யூ திங்க் தட் ஐ அம் ஸ்லீப்பிங் பீஸ்ஃபுல்லி Do you think that I am sleeping peacefully? That's so many ரொம்ப நாள் ஆச்சு. How many hardships after that? What has happened? How many? I have faced a lot of hardships. I'm gonna tell school management about this seriously. About what happened.
are you going I think you are in an intention to ruin everything, right? After that, did I what do you call what can I say, after that did I disturb you in any means? நீ இல்ல அப்படின்னு அதுக்கப்புறம் இப்போ நீ கால் பண்ணிருக்கியே, நீ கால் பண்ணிருக்கேன், இது உன் நம்பர்னு எனக்கு ஆக்சுவலி ஃபார்வர்ட். I don't know, actually, as I said, I gave you a word that I will be deleting your number, I deleted your number. See, I respected you in any, I respected your decision and everything. Same do I expect you to do. எனக்கு சரியா படல. மிஸ்டர் ராக்ஃபோர்ட் டீம், இந்த பதிவை மிகவும் வருத்தத்துடன் பதிவு செய்கிறோம். பெண் சுதந்திரம், பெண் விடுதலைன்னு பேசிகிட்டு இருக்க இந்த காலத்தில் கூட இன்னும் ஜஸ்டிஸ் ஃபார் பிரியா, ஜஸ்டிஸ் ஃபார் அனிதா, ஜஸ்டிஸ் ஃபார் பொன்தாரணி வரைக்கும் வந்து நிற்கிறோம். இந்த வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு இது 18வது ஹேஷ்டாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்போ மாறப்போகுதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு பெற்றோர்கள் தங்களோட குழந்தைங்களுக்கு பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி குட் டச் எது பேட் டச் எதுன்னு சொல்லி வளர்க்கணும். பிள்ளைங்க கூட ஃப்ரீயாக பேசுங்க, அப்போ தான் அவங்க அவங்களோட ப்ராப்ளம் பற்றி ஓப்பனாக பேசுவாங்க. இன்றைக்கி பொன் தாரணி மாதிரியான சின்ன பொண்ணுங்க பாவம் தன்னோட பிரச்சனையை யார்கிட்ட சொல்லணும்னு கூட தெரியாமல் இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவு எடுத்திருக்காங்க. ஒரு பொண்ணாக எனக்கு கூட இந்த சொசைட்டியை பார்த்தா ஒரு வித பயம் இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் மாறணும்னா பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. முக்கியமாக பசங்களை பெற்ற பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும், எப்படி மதிக்கணும்னு சொல்லி வளர்க்கணும். அப்போ தான் இதெல்லாம் மாறும். வெறும் மூவிஸ் பார்த்தாலோ ஹேஷ்டாக்ஸ் பார்த்தாலும் யாரும் இங்கே மாறப்போகிறது கிடையாது. சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்த்தா மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்னு நான் நம்புகிறேன். இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இதை நாங்கள் பதிவு செய்கிறோம். இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.